கள்ளக்குடின்னு சொன்னாவே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். கள்ளக்குடின்னு சொன்னோம்னா கருணாநிதி ஐயா பேர் எல்லாம் நம்ம பேச முடியாது. திமுக காரங்க சொல்லுவாங்க கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படிம்பா. உங்களுக்கு தெரியும் 1953 வராத ட்ரெயின் தண்டவாளத்துல தலைய வச்சார் ஐயா. அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க கள்ளக்குடியும் லால்குடியும் ஏமாற்றுவதற்கு 1953 ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 70 ஆண்டுகள் கழித்து உண்மையாலுமே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கோம். 70 ஆண்டுகளாக இவங்க என்ன சொன்னாங்கன்னா கள்ளக்குடிங்கிற ஊர் பேரை டால்மியாபுரம் மாத்தினாங்க. அதை திரும்ப கள்ளக்குடி என்ற பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்க போராட்டம் பண்ணோம். அரசை எதிர்த்து ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்தோம். நாங்கள் கள்ளக்குடிக்காக கைதானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க. உண்மையை நான் சொல்றேன். நம்முடைய கண்ணதாசன் ஐயா, கவிஞர் கண்ணதாசன் ஐயா, அன்னைக்கு அவர் இங்க ஆர்ப்பாட்டம் பண்றாரு, போராட்டம் பண்றாரு. அதே நாள் 1953 ஜூலை மாதம் அன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை 3 குழுவா போராட்டம் பண்றாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு குழு, முதல் குழு. காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள் 2வது குழு. கலைஞர் கண்ணதாசன் ஐயா 3வது குழு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேலை என்னன்னா நேரா போய் டால்மியாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பேரை போட்டிருக்கிறாங்க, அந்த கள்ளக்குடின்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வந்துடணும். அதான் ஒரு வேலை. கருணாநிதி ஐயா போய் பாக்குறாரு, வேற ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டினா நமக்கு என்ன மரியாதை? ஆனா இப்ப திமுக காரங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க, வச்சுக்கங்க. கருணாநிதி ஐயா ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டல, ரயில் தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்துக்கிறாரு. நாளை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வர்றாங்க. 1 மணி நேரம் கழிச்சு அவர் ரொம்ப ஆக்ரோஷமா போராடுறாங்க. நான் போலீஸ்காரங்க அடிச்சது கருணாநிதி அவர்களை கிடையாது, போலீஸ்காரங்க அடிச்சது கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களை நல்லா அடிக்கிறாங்க, ரத்தம் கொட்ட கொட்ட தண்டவாளத்துல கண்ணதாசன் ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதன் பிறகு அவரை தூக்கிட்டு போய் எரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்புக்கு கண்ணதாசன் ஐயாவை கூட்டிட்டு போறான். கண்ணதாசன் ஐயா தன்னுடைய புத்தகம் வனவாசத்தில் எழுதி இருக்கிறாங்க, கருணாநிதி அவர்களுக்கு சிறை தண்டனை 3 மாசம், ஆனா இதே போராட்டத்திற்காக எனக்கு சிறை தண்டனை 18 மாசம். அப்ப நீங்க சொல்லுங்க, கள்ளக்குடி கண்ட கருணாநிதி என்பது சரியா, கள்ளக்குடி கண்ட கண்ணதாசன் என்பது சரியா? ரத்தம் சொட்ட சொட்ட உட்கார்ந்து ஒருத்தர், 18 மாசம் சிறைக்கு போனவர் ஒருத்தர். ஆனா திமுகவை பொறுத்தவரை ஒரு கதையுமே மாத்தி மாத்தி அந்த கதையை விசுவப்படுத்தி அதிலே பல பொய்களை சேர்த்து தமிழக மக்களை 70 ஆண்டு காலமாக பொய்யை சொல்லி இங்கே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார். உண்மையாலுமே கள்ளக்குடி கண்ட கருணாநிதி அவர்கள் என்று சொல்வதை விட கள்ளக்குடி கண்ட கண்ணதாசன் அவர்கள் என்று சொல்ல வேண்டும். 18 மாச சிறை, போலீஸ் அடி வாங்கினது அவர், தன்னுடைய புத்தகம் வனவாசத்தில் எழுதியிருக்காரு. எப்படி திமுக லால்குடி மக்களை எல்லாம் ஏமாத்தி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஒரு சாதாரண ரயில் வராத தண்டவாளத்தில் தலையை வைத்து எந்த அளவுக்கு திமுக தமிழக அரசியலே ஒரு ஏமாற்று வேலை செய்திருக்கின்றார்கள் என்று